நிறைய பேர் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டதுனால இந்த கருங்காலி மாலையை வந்து கேட்டு நம்ம செய்யற இடத்துலேருந்தே வாங்கி நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு வேரியன்ட் தான் இதுல, வெள்ளியில தங்கத்துல ஐமுன்ல எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நார்மலாக பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரிஜினலாக செய்யற இடத்துல இருந்து 6mm 8mm அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கருங்காலி மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கருங்காலி மாலையை ரொம்ப ரேராக எல்லா விஐபிஸும் பயன்படுத்திருக்காங்க. தனுஷ் அவர்கள் பயன்படுத்திருக்காங்க, ரஜினி அவர்கள் பயன்படுத்திருக்காங்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பயன்படுத்திருக்காங்க, நிறைய பேர் பிரபலங்கள் பயன்படுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பயன்படுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் அப்படி என்ன இருக்கு, இது நிறைய பேர் வந்து இப்படி போடுறதுனா நிறைய பேர் ஃபேக்காகவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை ஃபேக்காக ஒரிஜினலாக அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே அதில் பார்க்க போகிறோம். இது ஒரிஜினலான எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் நம்ம கிட்ட வாங்கினாலும் பரவாயில்ல, வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்குறீங்கன்னா அது எப்படி ஒரிஜினலாக கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த மாதிரி பாலிஷ்லாம் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி இதாக இருக்குது, இப்போ இதில் எப்படி ஒரிஜினல், இது எப்படி உங்களதே பாலிஷ் இருக்குது, அது ட்ரையாக இருக்குது, எது ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது, நிறைய கேள்விகள் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபுல் டெஃபினேஷனாக ஒரு விஷயம் சொல்லப்போம். ஸோ இது எப்படி பயன்படுத்தணும், இது எங்கெல்லாம் இருந்துச்சு, இந்த காலத்தில் எப்படி இது வந்துச்சு அப்படின்னு எல்லாமே சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த கருங்காலி அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா அந்த காலத்தில் உலக்கை வந்து பார்த்துருப்பீங்க. உலக்கை வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி தான் செய்வாங்களாம். இந்த கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கை வந்து எல்லா வீட்லையும் இருந்திருக்கு. ரொம்ப ரிச்சானவங்க வீட்டில் அந்த கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கை வந்து இருக்கும். இன்றைக்கி நிறைய பேரோட வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி உலக்கையை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட முன்னோர்கள் வந்து வச்சுருப்பாங்க, அதோட வேல்யூ தெரியாமல் இருந்து தூக்கி ஏதாவது ஒரு மூலையில் உடம்பு போட்டுருப்பீங்க. பெண்கள் வந்து மாதவிடாய காலத்தில் அந்த கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கையை வந்து நடுவில் வச்சுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதை தாண்டி எந்த ஒரு நெகட்டிவ் சார்ஜுமே வந்து உள்ளே கூதாது அப்படிங்கிறதுக்காக அந்த கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கையை வச்சுருப்பாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் அடிக்கடி பார்க்குற ஒரு இடம் நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த குடுகுடுப்பக்காரங்க, இந்த குறி சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து செக்கமாக சொல்கிறாங்க, ஒரு குச்சி கருப்பு கலர் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த கருப்பு கலர் குச்சி வச்சு கைரேகை இப்படி பார்ப்பாங்க, அவங்க இப்படி வச்சு வச்சு என்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் எந்த சண்டைக்கும் போகாத, அவங்கலாம் ரொம்ப இதாக இருப்பாங்க, அவங்க என்ன காசு கேட்கறாங்க கொடுத்துருங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா என் கையில் இருக்கிற அந்த கருங்காலினால தான் அவ்வளோ பவர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கலசத்துக்கு கீழே வந்து ஒரு முட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் கோயில் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அந்த ஆசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மர வேலைகள் செய்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்காலியால் செய்யப்பட்ட அந்த மரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கலசத்துக்கு அடியில் வைப்பாங்க. ஆக்சுவலாக இந்த காலத்தில் அது வந்து கிடைக்கிறது இல்லை, அதனால் தேக்கு வந்து வச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் பர்மிஷன் தரதில்ல, அதனால் வந்து அந்த மரத்தை வந்து பயன்படுத்தாமல் இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஆர்னமெண்ட்ஸாக வந்து கருங்காலி பயன்படுத்தலாம், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஆர்னமெண்ட்ஸாக வந்து பயன்படுத்தலாம். அதனால் எல்லாருமே வந்து இப்போ ஆர்னமெண்ட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க, நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். இது செய்கிற இடத்துலேருந்தே நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது போட்டோடனே எல்லாம் சரியாயிருமா, எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு தருது. முக்கியமான ஒரு விஷயம் பண ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருங்காலி இருக்கக்கூடிய இடத்துல திருஷ்டி வந்து அவ்வளோ வராது. அந்த திருஷ்டியை வந்து போக்குறதுக்கு இந்த கருங்காலி மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குது. முருகர் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாலை இது. ஏன்னா நிறையா முருகர் கோயில்லையும் சிவன் கோயிலையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சிவன் கோயிலில் நடராஜர் சன்னதியெல்லாம் நீங்கள் அதிகமாக அதை வந்து பார்த்துருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முருகர் கோயிலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் செம்புனால் செய்யப்பட்ட ஒரு முருகர் இருக்குது, பாதாள செம்பு முருகர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட வாசல்லையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கருங்காலி மலையை வாங்கிட்டு போயிட்டு சாமிகிட்ட கொடுத்து பூஜை பண்ணிலாம் போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கருங்காலி மாலை சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிக மிக உகந்த ஒரு மாலை. அதே மாதிரி சில கோயில்கள்லாம் போனீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் கோயிலையோ இல்லை மற்ற கோயில்கள்லையோ இந்த கருங்காலி மாலை நிறையவே நீங்கள் பார்க்க முடியும். இந்த கருங்காலி மாலையை போட்டால் பணவரவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதை விட மன தைரியமும் மனக்குழப்பம் நீங்கி நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவாக கொண்டு போகிற அளவுக்கு இதில் பவர் இருக்குது. மற்றபடி போட்டவொடனே பணக்காரர் ஆவாங்க, போட்டவொடனே எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. போட்டவொடனே பணக்காரர் ஆக முடியாது, போட்டு கொஞ்சம் அது தகுந்த உழைப்பு போடும்போது நம்ம ஈஸியாக பணக்காரர் ஆகலாம். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்பு தரும், அந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போடும்போது அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம உட்காந்துட்டே இருந்துட்டு இந்த மாலையை போட்டுட்டு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ஃபேக்கு. அதேமாதிரி போட்டோடனே நல்லா இதாகும் அப்படிங்கிறது ஃபேக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்குது, அந்தளவுக்கு பாசிட்டிவ் வைப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற விஐபிஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பயன்படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு பண தேவைகள்லாம் நிறையவே இருக்குது, பண தேவைகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஒரு மன உறுதியாகவும் மனக்குழப்பம் நீங்குவதற்காகவும் இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துறதா அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு தருது. இந்த கருங்காலியானது உடம்பு உரசும் போது அதற்கான பாசிட்டிவ் வைப்பு தந்து அந்த திருஷ்டிகளை போக்கி ஓரளவுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த கருங்காலி மலை ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. மற்றபடி இதை போட்டோன்னே சரியாகும் அப்படிங்கிறதா இது கிடையாது, இதன் மூலமாக பல நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சரி, இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ இந்த கருங்காலி மலை வந்து 6mm 8mm சொல்லியிருக்கேன், இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளோட சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரைஸ் சொல்லாமல் இவ்வளோ விலையோ அதனால நாங்கள் இதெல்லாம் வாங்குறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு கம்மி விலைக்கு கொடுக்குறவங்களும் இருந்தாலும் இருக்கலாம். அப்படி கம்மி விலை கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படி ஒரிஜினலாக கம்மி விலை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கோட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கூட வாங்குறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து
ஆயிரத்தி ரூபாய் வருது இந்த சிக்ஸ் எம்எம். இது வந்து சிக்ஸ் எம்எம் அப்படிங்கிறது 108 மணிகள் இருக்கும், இதில் 8 எம்எம் 108 மணிகள் இருக்கும். இதில் ரெண்டுலேயுமே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சைஸ் வேரியன்ட். சின்ன மணிகள் 108 மணி இருக்கிறதுனால இது வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது லென்த்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவ்வளோ தான் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் ஒரு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் லென்த்து தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் சைஸு. இது 6 எம்எம் 1000 ரூபா, 8 எம்எம் 1300 ரூபா. சார் விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, ஒரிஜினலான விலை இவ்வளோ தான் இருக்கும். நிறைய பேர் இது 5000 10000 ரூபா எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மரம், இது நார்மலான ஒரு மரம், இது கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் அப்படிங்கிறதுனால இது வந்து 1000 ரூபாய்க்கு இருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து 10000 15000 எடுத்தீங்களா, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க நிறைய பேர். சார் இது எப்படி நீங்கள் கம்மியாக தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா இருக்காங்க. சிலர் சார் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இருக்காங்க. அந்த அதிகமாக இருக்குன்னு கேட்டவங்க எல்லாருமே ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று வாங்கி ஏமாந்தவங்க. ஏன் அப்படி ஏமாந்தாங்க அப்படின்னா, 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வாங்குறாங்க, வாங்கி பார்த்தா அது ஒன்றே பிளாஸ்டிக்காக இருக்கும், அப்படி இல்லைனா உடச்சி பார்த்தா உள்ளது வேறு மாதிரி இருக்கும். இதோட அதிகபட்ச டெஸ்ட் என்ன தெரியுமா, இப்போ இது வந்து ஒரிஜினலான கருங்காலியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 1000 ரூபா 1500 ரூபா போட்டு வாங்குறோம், ஒரிஜினலான கருங்காலியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதோட அதிகபட்ச டெஸ்ட்டு உடச்சி பார்க்குறது தான். இதுக்கு முன்னாடி இன்னொரு டெஸ்ட் வந்து பார்த்துருப்பாங்க, உரசி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உரசி பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இது எடுத்து தேய்ச்சி பார்க்கலாம். தேய்ச்சோம் அப்படின்னா கலர் போகுதா அப்படின்னு பார்க்கணும், கலர் போகலை. என்ன கலர் வருது, அதே தூள் தான் வருது, உள்ளே பார்த்தாலும் அதே கலர் தான் இருக்குது. 0.1 இது ஃபேக் இல்லை அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரி மேலே கூட நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, உள்ளே மேலே வேறு மரம் கூட வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து எதுவுமே உடச்சது. ஸோ நான் இன்னொரு பீஸ் உடச்சி காட்டுறேன், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பீஸ். இது வந்து 6 எம்எம், நான் 8 எம்எம் உடச்சே காட்டுறேன், அதுவும் உடச்ச பீஸ் தான் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து மரம் தான், ஸோ இது ஒன்றும் பெரிய கல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணால் உடைக்கலாம், ஓகேவா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செதுக்கணும்னா உடைக்கலாம் பாருங்க. தேய்ச்சது இந்த உடைச்சது எல்லாமே பாருங்க, என்ன கூட உடைச்சி காட்டுறேன் பாருங்க, ரெண்டாவே உடைச்சேன். இந்த மரம் உடைச்சா இப்படிதான் இருக்கணும், தெரியுதுங்களா? உடைச்சோம்னாலும் இதே கலர் இருக்கணும், கருங்காலி கருப்பு கலர்ல ஒரு ரொம்ப டார்க்கி ப்ரௌன்ல இருக்கணும். அதுதான் இந்த மரம் மாதிரி வேற எந்த மரமே இந்த கலர்ல இருக்காது. ஸோ இது வந்து 6 எம்எம் ஓகேவா. இது வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டுனா இது ஒரிஜினல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து இந்த 6 எம்எம்ங்கிறதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக நல்லா லேத் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது மேலே பாலிஷாக தான் இருக்காங்க, லேத் ஒர்க் பண்ணி அப்படியே நல்லா சாஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. இப்போ அந்த 8 உடஞ்சது பாருங்க, நல்லா உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டிடுறோம், உடஞ்சது கீழே விழுந்துருச்சு. ஸோ இது பாருங்க, தெரியுதுங்களா அந்த மரம், மரத்தை உடைச்சாலும் அந்த கருங்காலி உடஞ்சது இப்படி தான் இருக்கும், கருப்பு கலர் இருக்கும். இதுதான் ஒரிஜினல். ஆக்சுவலாக இதை மீறி வேறு எந்த ஒரு ஃபேக்கு இதில் பண்ணுறது வாய்ப்பே இல்லை, கருங்காலி தவிர வேறு எதுவும் இப்படி இந்த கலரில் இருக்காது. ஸோ உடச்சே கட்டிட்டேன். ஸோ இது 6 எம்எம் வச்சிடலாம், கிட்டத்தட்ட 1000 ரூபா பீஸ் உங்களுக்கு உடச்சே கட்டியாச்சு. இப்போ இது 1300 ரூபா. இது நான் வந்து ஏற்கனவே உடச்ச பீஸும் இதுலேயே இருக்குது, நான் இன்னொன்றும் உங்களுக்காக உடச்சு காட்டிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் 1300 ரூபாய் குறைக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ இதெல்லாம் இல்லை, அதனால் இதிலேயே காட்டிடுறேன். இது ஏற்கனவே உடச்சது, உடச்சது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு பீஸ் நான் உடச்சே காட்டிடுறேன், இதில் ஏதோ ஒரு மணி எடுக்கணும். இது பாருங்கள், இதில் ஒரு டாட், கொஞ்சம் மரம் ஸ்ட்ராங் பெருசாக இருக்கிறதுனால உடைக்க முடியாது, சின்னதாக இருக்கும்னு வச்சு பட்டக்கம் அடிச்ச உடனே வந்துருச்சு. பாருங்க தெரியுதுங்களா, இந்த உடைச்ச கருங்காலி இப்படி தான் இருக்கும், புரியுதுங்களா? இந்த மரம் வந்து பாருங்கள், ஒரு டார்க்கி ப்ரௌன், தெரியுதா? எப்படி பார்த்துக்கோங்க அந்த பீஸு, இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வேறு மரமாக இருந்தால் கலரே வேறு மாதிரி இருக்கும், டார்க்கி ப்ரௌன். அப்படியே அந்த வெளியே என்ன கலர் இருக்கோ உள்ளே அப்படியே அதே கலரே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அதே வேறையாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து நார்மல் மர கலரில் இருந்திருக்கும், வெளியே வந்து கருப்பு கலர் மாதிரி இருக்கும், உள்ளே அதே கலர் வெளியே அதே கலர். இதுதான் இதோட அதிகபட்ச டெஸ்ட்டு. இதை தவிர நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணியில் போட்டால் முங்காது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மரம் கொஞ்சம் இளம் மரமாக தான் ஆட்டோமேட்டிக்காக, எந்த மரமாக தான் தண்ணியில் முழுக்கும், கொஞ்சம் ட்ரை மரமாக தான் மேலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சரி இது எப்படி சார் எங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி, நீ கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க, கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன்களில். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும், ஒரிஜினல் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலமாக பெரிய லாபம்லாம் சொல்ல போனால் அவ்வளோலாம் இல்லை, கேட்குறாங்க அது கொடுக்குறோம், இதன் மூலமாக நமக்கு ஒரு பேர் கிடைக்குது, அதனால நம்மளோட சேனல் மூலமாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கணும், 9087677 நம்பர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடும். அதாவது உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்லுவாங்க, அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி அனுப்புறீங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்சல் வந்து கொரியர் மூலமாக வரும். கொரியர் மூலமாக வரக்கூடிய பார்சல் எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஒரு பார்சல் தான் வரும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, 6 எம்எம் பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் பாக்ஸில் பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த பாக்ஸு, இப்படி தான் வரும்.
இதில் வந்து 6 mm இருக்குது, 6 mm வந்து உள்ள வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் பாக்ஸில் நீட்டாக பேக் பண்ணி வெல்வெட் பாக்ஸில் இப்படி வரும். ஸோ வெல்வெட் பாக்ஸில் நீட்டாக இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் ரெண்டு கவர் பண்ணி உங்களோட அட்ரஸ் எல்லாமே பின் பண்ணி பண்ணுங்க. இதே மாதிரி தான் வரும். போட்டு இதை வந்து நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு வந்து பேக் பண்ணி இப்படி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட அட்ரஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணி நீட்டாக வந்துடும். ஸோ இது மாதிரி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, இது முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம். நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து அட்ரஸ்லாம் அப்படியே ஃபோன்லேயே சொல்லியிருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் நீட்டாக தெளிவாக அனுப்புங்க. கிட்டத்தட்ட நிறைய நாடுகள்லேருந்து நம்மளுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, அந்தமான்லேருந்து கேட்டிருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க, மால்தீவ்ஸ்லேருந்து கூட கேட்டிருக்காங்க, நிறைய ஊர்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அனுப்பிட்டுருக்கோம். சிலர் வந்து கொரியர் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு எந்த இடத்துக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ. நீங்கள் இதுக்கான பேமெண்ட் இது வந்து 1300 ரூபானா 1300 ரூபா பே பண்ணால் போதும். இது வந்து 1000 ரூபா அப்படின்னா 1000 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. வெளியே இருக்குது அப்படின்னா அதுக்கான கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும். ஏன்னா தமிழ்நாட்டு தவிர வெளியே இருக்குது அப்படின்னா கொரியர் சார்ஜஸ் ரொம்பவே கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அதிகபட்சம் நீங்கள் பெங்களூரு கர்நாடகா இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் 150 ரூபா தான், அதிகபட்சமே 150 ரூபா தான். நீங்கள் அவுட்டரில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது வெளி நாடுகளில் இருக்கீங்க, வெளி கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீலங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்குது. அதை நான் கொரியர் ஆஃபீஸில் கேட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ வரும், நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, யூஎஸில் இருக்கீங்களா இல்லை மலேசியாவில் இருக்கீங்களா சிங்கப்பூர் இருக்கீங்களா, எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ங்கிறது டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒர்க்கிங் டேஸில் இப்போ நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா சனி ஞாயிறு டைமில் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிடுவோம். பட் ஆனால் உங்கள் கைக்கு வர்றதுக்கு கொரியரில் நடுவில் கொஞ்சம் டிலே ஆகும், அதாவது 1 நாள் 2 நாள் டிலே ஆகும். மற்ற எல்லா நாட்கள்லேயும் ஒர்க்கிங் டேஸில் அதிகபட்சம் 1.5 நாள். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து அதிகபட்சம் அடுத்த நாளே போயிடுது. ஸோ அந்தளவுக்கு வந்து டிடிடிசி கொரியர் மூலமாக தான் புக் பண்ணியிருக்கோம். பக்கா ஸ்பீடாக இருக்கும். தமிழ்நாட்டில் வேறு எந்த இடமா இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாள், ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்னா அதிகபட்சம் 3 நாள், அதுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக் கிடச்சிரும். அது கிடைக்கிறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிடுவோம். இதை பேக் பண்ணிவிட்டு உடனே கொரியர் ஆஃபீஸில் வந்து ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிடுவோம். நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கு, இப்போ எந்த இடத்துல இருக்குது, நாம் போய் எங்கே கேட்கணும் அப்படிங்கிறது கூட எல்லாமே அதிலே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. இது ஒரிஜினலாக அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை. சார் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு வேணால் நீங்கள் பயப்படலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படி கேட்பாங்க. ஓட்டவுடனே எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ இது மூலமாக பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படிங்கிறது ஒரிஜினல் தான். மற்றபடி ஓட்டவுடனே எல்லாம் சரியாகும் அப்படின்னு கேட்டால் அது வந்து உடனம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு வாங்கி பயன்பெறுங்க. இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டீட்டெயிலாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். இது வந்து வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நான் மேலேயே பின் பண்ண சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி எதாவது இருந்தாலும் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வீடியோவோ ஃபோட்டோவோ என்ன சைஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வாட்ஸ்அப் பண்ணி அதில் வந்து டீட்டெயில் எடுத்துக்கிட்டுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்டாக் வந்து நாங்கள் அப்பப்போ வாங்கி புக் பண்ணிட்டுருக்கோம். அதிகமாச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எங்கள் கைக்கு ஸ்டாக் வரும்போதே நாங்கள் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 நாள் வந்து உங்களுக்கு டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு வேணும் புக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க. இது ஒரிஜினலாக அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து சென்ட் பண்ண சொல்லுங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதன் மூலமாக கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வைப் இருக்குது. அதுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்க வேண்டாம், மற்ற எல்லா வீடியோவும் பார்த்துருவாங்க. இந்த கருங்காலி மாலைன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு வாங்க. ஒரிஜினலாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் நீங்கள் எங்கிட்ட வரலாம். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிற உங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கொண்டு வந்துருக்கோம். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வந்து வாங்கிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.